வணக்கம். சக்தியின் பயிலரங்கம் நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கான ஒரு ஆலோசனையாகவும் வழிகாட்டியாகவும் இந்த நிகழ்ச்சி அமையப் போகின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியில் பல முக்கியமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான தெளிவுபடுத்தலை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக பயிலரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். சக்தியின் பயிலரங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பரீட்சைக்கு தயாராவது எப்படி என்பதனை பற்றி சற்று பார்க்கலாம். அதற்கு முன் பரீட்சைக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கின்றன எண்ணி பார்த்து விட்டீர்களா? பரீட்சைக்கு இருக்கும் நாட்களை முதலில் பார்த்து கொள்ளுங்கள். எவ்வளவு நாட்கள் இருக்கின்றது? இந்த நாட்களுக்குள் எங்களால் படிக்கக்கூடிய அளவு என்ன? எவ்வாறு படிக்கப் போகின்றோம் என்பதனை பற்றியெல்லாம் சிந்தித்து கொண்டு, அதைவிட முக்கியம், பரீட்சை முடிந்த பிறகு நாங்கள் எவற்றையெல்லாம் அனுபவிக்கப் போகின்றோம், என்னவெல்லாம் செய்யப் போகின்றோம் என்பதனையும் இப்பொழுதே முடிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பரீட்சைக்கு தயாராக வேண்டும், பரீட்சைக்கு படிக்க வேண்டும் என்று அதிகமான மன அழுத்தத்தில் இருப்பீர்கள். ஆகவே அந்த மன அழுத்தத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவது பரீட்சை முடிந்த பிறகு நீங்கள் என்னவெல்லாம் செய்யப்போகிறீர்கள் அதனை பற்றிய மகிழ்ச்சியை இப்பொழுதே மனதிற்குள் ஏற்றிக்கொள்ளுங்கள். அவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் படிக்க தொடங்குவது மகிழ்ச்சியாக படிக்க தொடங்குவீர்கள். அதே நேரத்தில் உங்களது பாடங்கள் உங்கள் மனதிலே நன்கு பதியும். சரியா? ஆகவே பரீட்சைக்கு படிக்க தொடங்குவதற்கு முன் பரீட்சை முடிந்த பிறகு நான் என்னவெல்லாம் செய்ய போகின்றேன் என்ற எண்ணத்தை இப்பொழுதே எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அந்த மகிழ்ச்சியோடு பாடங்களை படிக்க தொடங்குங்கள். சரி, அடுத்தது பரீட்சைக்கு தயாராவதற்கு முதலில் நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவோம், இது மிகவும் முக்கியம். நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, பயனுறப் பயன்படுத்துவது எவ்வாறு என்பதனை பற்றி பார்க்கணும். முதலிலே உங்களுக்கு பாடசாலைகளிலே, குழந்தைகளுக்கு பாடசாலைகளிலே நேர அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்கும். அந்த நேர அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய பாடங்கள் ஒவ்வொரு நாளும் பாடசாலையில் நடைபெறும். ஆகவே ஒரு ஒழுங்கமைவுக்காரமைய அது நடைபெற்று கொண்டு இருக்கும் இல்லையா? அதே போன்றதொரு விடயத்தை நீங்கள் உங்களுடைய பாட நேரங்களிலும், பாடசாலைக்கு சென்று வந்தால் பாடசாலை முடிந்த பிறகு என்னுடைய நேரத்தை எவ்வாறு நான் பயன்படுத்த போகின்றேன் என்று நீங்கள் உங்களுக்கு ஒரு அட்டவணையை போட்டுக்கொள்ளலாம். இந்த அட்டவணையில் உங்களுடைய விளையாட்டு நேரம், உங்களுடைய ஓய்வு நேரம், உங்களுடைய உணவு நேரம் அனைத்தையும் உள்ளடக்கி கொள்ளுங்கள். உள்ளடக்கி உங்களுடைய பெற்றோருடைய உதவியோடு ஒரு அழகான நேர அட்டவணையை உருவாக்கி அதனை உங்களுடைய படிக்கும் இடத்திலாக இருக்கலாம், சுவரிலாக இருக்கலாம், எங்கேயோ மாட்டி வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை நாட்கள் இருக்கின்றது, அந்த நாட்களில் நான் எவ்வாறு படிக்கப் போகிறேன், எந்த நேரத்தில் படிக்கப் போகின்றேன் என்று கூடுமான வரைக்கும் அதற்கு தயார் செய்து கொள்ளுங்கள். இது முதலாவது. தயார் செய்து கொள்வது மாத்திரமல்லாமல் கூடிய வரையில் அந்த நேர அட்டவணைக்கு ஏற்ற மாதிரியே செயல்படவும் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி நாங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் எங்களுடைய அந்த பிளான் அது செயல்படுவதாக அமையும். சரியா? அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம்தான் அவற்றை மேலும் மேலும் பயிற்சி செய்வது. பயிற்சி செய்வது என்பது உங்களை ஒரு பாடத்தில் மிகவும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து வைக்கும். சிறப்பான பெறுபேறுகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வது மிக முக்கியமானது. அப்பொழுது உங்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த உத்திகள் அனைத்தும் வந்து நிற்கும். உங்களுக்கு தேவையான நேரம் அது உங்களுக்கு உதவியும் செய்யும். ஆகவே மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். மேலும் நேர்மறை எண்ணங்கள், எந்த நேரமும் ஒரு நாளில் அதிகளவான நேரங்கள் நாங்கள் எப்படி செலவிடுகிறோம், என்னால் முடியாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, என்னால் முடியுமா முடியாதா, நான் செய்ய மாட்டேன் ஆகிய எதிர்மறை எண்ணங்கள் மிக இலகுவாக எங்கள் வாயிலிருந்து வரும், மற்றவர்களிடமிருந்து எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். இப்படியாக எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக நாங்கள் சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது எங்களுடைய மனமானது எதிர்மறை எண்ணங்களில் நிலைத்துவிடும். அப்படியான மனதை நேர்மறை எண்ணங்களுக்குள் செலுத்த வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நேர்மறை எண்ணங்களை எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கொள்ள வேண்டும். எப்படியான நேர்மறை? என்னால் முடியும், நான் இதனை செய்வேன், நான் இந்த பரீட்சையிலே நன்கு சித்தி பெறுவேன் ஆகியவற்றை நீங்கள் படிக்க தொடங்கும் முன்னரே
செய்து பார்த்து சொல்லிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நீங்களே தைரியமூட்டிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நீங்களே நேர்மறை என பாசிட்டிவ் தாட்ஸ் நேர்மறை எண்ணங்களை விதைத்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுடைய பெற்றோரினுடைய உதவியையும் நீங்கள் நாடலாம். ஆகவே பிள்ளைகள், இந்த விடயங்கள் அனைத்தையும் கவனத்தில் கொண்டுங்கள். அதே நேரம் உங்களுடைய மனதை கூடிய வரைக்கும் அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள். அமைதியான மனதிலே நீங்கள் கூறுகின்ற எல்லாமே பதியத் தொடங்கும். ஆகவே பரீட்சைக்கு நன்றாக தயாராகுங்கள். நேரத்தை மேலாண்மை செய்யுங்கள். நேரத்தை வீணாக்க வேண்டாம். டைம் வேஸ்டட், ஃபெயிலியர் டேஸ்டட். வீணாக்குகின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் நாங்கள் தோல்விகளை சுவைத்து பார்க்கின்றோம் என்று கூறுவார்கள். ஆகவே கூடுமானவரை நேரத்தை வீணாக்காமல் அவற்றை நல்லபடியாக பயன்படுத்தி உங்களுடைய பரீட்சைக்கு தயாராகி பரீட்சையிலே வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். சக்தியின் பயிலரங்கத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் ஒன்றுக்கு எவ்வாறு வினாடி விடையளிப்பது தொடர்பாக நாம் இன்று பார்க்க போகின்றோம். வாருங்கள், வினாக்களுக்குள் செல்லுவோம். பாருங்கள், நான் நன்றாக வாசிப்பதை நீங்கள் என்னுடன் சேர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். உருவில் ஒவ்வொரு பக்கத்திலும் நிறமை பூசப்பட்டுள்ள ஒரு திண்ம மரக்குற்றி தரப்பட்டுள்ளது. அதனை முறிந்த கோடுகள் வழியே வெட்டி பல சிறிய மரக்குற்றிகள் புறப்பட்டன. அதனை கொண்டு கீழ்வரும் வினாக்களுக்குரிய விடையை தெரிவு செய்க. பிள்ளைகள், நீங்கள் நன்றாக இந்த உருவை அவதானிக்க வேண்டும். ஒரு உரு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அங்கே மை பூசப்பட்டிருக்கின்றதாம், அங்கே சிறிய மரக்குற்றிகள் எவ்வாறு வெட்டி எடுக்கப்படுகின்றது, இப்போ நீங்கள் இலகுவாக எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது தொடர்பாக நான் உங்களுக்கு கூறப்போகின்றேன். கவனியுங்கள். பாருங்கள், இந்த உருவை நான் தனி எடுத்திருக்கின்றேன். உருவிலே பார்ப்போம். நீள பக்கமாக பாருங்கள், எத்தனை கட்டங்கள் பாருங்கள், 1, 2, 3, 4 கட்டங்கள் காணப்படுகின்றன. எத்தனை? 4 கட்டங்கள் காணப்படுகின்றன. பாருங்கள், அகலப்பக்கமாக எத்தனை? 3. பாருங்கள், அகலப்பக்கமாக எண்ணி பாருங்கள். நம் பச்சை கோடிடப்பட்டுள்ளதை 3 கட்டங்கள் காணப்படுகின்றன. இவற்றை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருக்க வேண்டும். 4, 12. இதனுடன் முடியவில்லை. ஆகவே நாங்கள் திரும்ப பார்ப்போம். உயரம் பாருங்கள், இந்த இது ஒரு கனவுறு வடிவம். நீளம், அகலம், உயரம். இப்போ நாங்கள் நீளத்தை அகலத்தினால் பெருக்கி 12 கண்டுவிட்டோம். இனி உயரத்தை பார்ப்போம். 12 நாங்கள் உயரத்தால் பெருக்க போகிறோம். எத்தனை கட்டங்கள் இருக்குன்னு பார்ப்போமா? 3. எத்தனை இருக்கின்றது? 3. அப்போ 12 × 3 = 36. இங்கே வினவப்பட்டுள்ள வினாவுக்கு விடை 36. முறிந்த கோடு வழியை வெட்டும் போது எத்தனை சிறிய மரக்குற்றிகள் கிடைக்கும்? விடை 36. உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு கன உருவையோ அல்லது ஒரு சதுரமுகி எடுக்கும்போது, நாங்கள் ஒரு திண்ம வடிவத்தை எடுக்கும்போது பிள்ளைகள், நீளம், அகலம், உயரம் என்பவற்றை பெருக்குவோமாயின் அங்கே காணப்படுகின்ற சிறிய மரக்குற்றிகளை எம்மால் இனங்காண முடியும். இதற்குரிய விடை 36. இரண்டாவது வினாவுக்குள் செல்லுவோம். ஒரு பக்கத்தில் மாத்திரம் நிறமை பூசப்பட்டுள்ள எத்தனை சிறிய மரக்குற்றிகள் கிடைக்கும் பார்ப்போம். கவனியுங்கள், நான் உங்களுக்கு இந்த நிறமை பூசி எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை உங்களுக்கு நான் கூறப்போகின்றேன். கவனியுங்கள், ஒரு பக்கத்தில் மாத்திரம் நிறமை பூசப்பட்டுள்ள எத்தனை சிறிய மரக்குற்றிகள் கிடைக்கும்? ஒரு பக்கம், ஒரு பக்கம் என்ற நேரம் இந்த கனவுரு. கனவுருக்கும் சதுரமுகிக்கும் பிள்ளைகள் பண்புகள் உண்டு. அதாவது உச்சிகள், முகங்கள், உச்சி முகம், விளிம்பு, இவை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த கனவுருவுக்கும் சதுரமுகிக்கும். ஆகவே இங்கே ஒரு பக்கம் என்று நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு முகம் தெரிகிற பக்கத்தை மட்டும் நாங்கள் எடுப்போம். ஒரு பக்கம் மட்டும் தெரிகிறது எது பாருங்கள்? இது மட்டும். இதுக்கு மட்டும்தான் நிறம் பூசப்பட்டு இருக்கும். ஆகவே இங்கே எத்தனை? 2. இங்கே எத்தனை தெரிகின்றது? இங்கே 2. இந்த பக்கம் எத்தனை தெரிகின்றது? 1. ஆகவே இவ்வளவுத்தையும் கூட்டும் போது 5. எதிர்ப்பக்கங்கள் காணப்படுகின்றது. இதே போல எதிர்ப்பக்கம் காணப்படுகின்றது. அந்த பக்கமும் 2, மற்ற எதிர்ப்பக்கமும் 2. 1, 5. இவ்வளவுத்தை நாங்கள் கூட்டும் போது 10. ஒரு பக்கம் மட்டும் நிறம் பூசப்பட்டது எத்தனை காணப்படும்? 10 காணப்படும். பிள்ளைகள் பாருங்கள், விடை 10. பிள்ளைகள், அடுத்த வினாவை பாருங்கள். இவ்வுருவின்படி சதுரத்திற்கு மாத்திரம் உருத்துடைய எண்களின் கூட்டுத்தொகை
நாங்கள் இந்த எண்களின் கூட்டுத்தொகை தான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களன்னு சொன்னால் எண்கள் காணப்படுகின்றன, ஒவ்வொரு உருவங்களுக்குள்ளேயுமே எண்கள் காணப்படுகின்றன. இதன் கூட்டுத்தொகை எவ்வாறு கண்டுபிடிப்பது பாருங்கள். நாங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதனை பார்ப்போம். இங்கே பாருங்கள், சதுரம், முக்கோணி, வட்டம். இங்கே பார்த்தீங்களன்னு சொன்னால் பிள்ளைகள் கேட்கப்பட்ட கேள்விக்கு உரிய விடை கூட்டுத்தொகை என்னும்போது இங்கே பாருங்கள் சதுரம். சதுரத்துக்கு மட்டும் என்னும் போது இந்த எட்டு வெறும், சதுரத்துக்கு மட்டும் என்னும் போது எட்டு, இந்த ஐந்தும் வெறும் பிள்ளைகள், இந்த ஐந்தும் வெறும், இரண்டையும் கூட்டும் போது பதின்மூன்று. இதன் கூட்டுத்தொகை மட்டும்தான் கேட்டிருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் கேட்ட கேள்விக்கு விடை வந்து பதின்மூன்று. ஆனால் அடுத்த வினாவுக்கு நாங்கள் பார்ப்போம். பாருங்கள் என்னென்னு சொன்னால், இந்த முக்கோணத்திற்கு மாத்திரம் உரிய எண், முக்கோணத்துக்கு மாத்திரம் உரிய எண் என்னும் போது நான்கைத்தான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதே போல் வட்டத்துக்கு மாத்திரம் எத்தனை, இரண்டு. வட்டத்திற்கு மாத்திரம் இரண்டு. இங்கே பாருங்கள் இந்த மூன்று, இந்த மூன்றுன்றது என்னது, வட்டத்துக்கும் சதுரத்துக்கும் பொதுவானது, வட்டத்திற்கும் சதுரத்துக்கும் பொதுவானது தான் இந்த மூன்று. ஆறு, ஆறை கவனியுங்கள், வட்டம் பாருங்கள், முக்கோணம் பெறுது, சதுரம் பெறுது, வட்டம் பெறுது. ஆகவே மூன்றுக்கும் பொதுவானது எது, ஆறு. பாருங்கள் இந்த முக்கோணத்துக்கும் சதுரத்துக்கும் பொதுவானது ஒன்று. ஆகவே நாங்கள் இப்போது இங்கே கேட்கப்பட்ட கேள்விக்குரிய விடை பதின்மூன்று. எவ்வாறு கண்டனாங்கள், சதுரத்துக்கு மாத்திரம் என்னும் போது எட்டையும் ஐந்தையும் நாங்கள் தெரிவு செய்து இரண்டையும் நாங்கள் கூட்டினாங்கள். ஆகவே கூட்டுத்தொகை என்னும் போது, கூட்டுத்தொகை என்னும் போது பிள்ளைகள் எத்தனை வந்தது, பதின்மூன்று. பாருங்கள் பதின்மூன்று வந்தது, இதற்குரிய விடை பதின்மூன்று. நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம். பாருங்கள், நாளை மறுதினம் எனது பிறந்த நாளாகும் என சிவா நேற்று முன்தினம் கூறினான். நேற்று முன்தினம் புதன்கிழமை ஏனின் சிவாவின் பிறந்த நாள் எவ்வாறு காண்பது என்பதனை நாங்கள் பார்ப்போம். நாளை மறுதினம் எனது பிறந்த நாளாகும் என சிவா நேற்று முன்தினம் கூறினான். பார்ப்போம். இப்போ நீங்கள் இலகுவாக எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இப்படி ஒரு அட்டவணை உண்டு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நேற்று முன்தினம், நேற்று இன்று, இவ்வாறு போட்டுக்கொள்ளுங்கள். இப்போ சிவா எப்போ சொன்னதாம், சிவா கூறுறது நேற்று முன்தினம், புதன்கிழமை தான், நேற்று முன்தினம் தான் கூறியிருக்கிறப்ப, நேற்று முன்தினம் புதன்கிழமை ஆயின் பாருங்கள் நேற்று வியாழக்கிழமை. ஆகவே இந்த சிவாவோட பிறந்த நாள் எப்போவா இருக்கின்றது, வெள்ளி. சிவாவுடைய பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. உங்களுக்கு எவ்வாறு காணக்கூடிய காண முடியும் என்பதனை இங்கே காட்டியிருக்கின்றேன். அடுத்த வினாவுக்கு செல்வோம். வாருங்கள், ஒரு பேருந்தில் இருவர் வீதம் அமரத்தக்க 22 பயணி ஆசனங்களும், மூவர் வீதம் அமரத்தக்க 2 பயணி ஆசனங்களும், 6 பயணிகள் வீதம் அமரத்தக்க 1 பயணி ஆசனமும் உள்ளன. அப்பேருந்தில் அமர்ந்து செல்லத்தக்க பயணிகளின் மிகவும் கூடிய எண்ணிக்கை என்ன? பிள்ளை நீங்கள் வினாக்களை வாசிக்கும் போது நன்றாக நீங்கள் அந்த தரவுகளை நீங்கள் எழுத வேண்டும். முதல் தரவுகளை எழுதும் போது தான் உங்களுக்கு விடையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். பார்ப்போம் எவ்வாறு இந்த தரவுகளை நாங்கள் எழுதி நாங்கள் விடையை கண்டுபிடிப்பது என்பதனை நாங்கள் பார்ப்போம். வாருங்கள், வினாக்களுக்குரிய விடையை இந்த தரவுகளை எழுதி எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதனை பார்ப்போம். கூறப்பட்டது என்னது, ஒரு பேருந்தில் இருவர் வீதம் அமரத்தக்க 22 ஆசனங்கள். எத்தனை பேராம், 2 பேர் வீதம் 22 ஆசனங்கள். அப்போ என்ன செய்வோம் நாங்கள், 22 இரண்டு நாள் பெருக்கும் போது எத்தனை, 44 பெருக்கும் போது 44 பிள்ளைகள். அடுத்தது என்னது, மூவர் வீதம் அமரத்தக்க, மூவர் வீதம் அமரத்தக்க எத்தனை ஆசனங்களாம், 2 ஆசனங்கள். மூவர் வீதம் அமரத்தக்க 2 ஆசனங்கள் என்னும் போது 3 2 6 ஒரு, அதாவது அறுவர் அமரத்தக்க 6 பயணிகள் அமரத்தக்க 1 ஆசனம், 6 பயணிகள் அமரத்தக்க 1 ஆசனம். நாங்கள் இதனை கூட்டும் போது எத்தனை வருது என்று நன்றாக பாருங்கள். கூட்டும் போது எவ்வளவு வருது, 56. ஆகவே இங்கே கேட்கப்பட்ட வினாவுக்குரிய விடை 56. கவனியுங்கள், நாம் அடுத்த வினாவுக்கு செல்வோம். வாருங்கள் பிள்ளைகள், நீளம் அகலம் உயரம் ஆகியன 4 சென்டிமீட்டர் வீதமுள்ள ஒரு மரச்சதுரமுகியிலிருந்து
நீளம் அகலம் உயரம் ஆகியன 1 சென்டிமீட்டர் வீதமுள்ள எத்தனை சிறிய சதுரமுகிகளை வெட்டலாம்? எவ்வாறு காண்றது? இப்ப நாங்கள் நீளம் அகலம் உயரம், நீளம் அகலம் உயரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெருக்க வேண்டும். பாருங்கள், 4 சென்டிமீட்டர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க, நீளம் 4 அகலம் 4 உயரம் 4 பெருக்கும் போது பாருங்கள் 64 நான்கு 16 16 4 64. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், நீளம் அகலம் உயரம், நீளம் அகலம் உயரம் நாங்கள் 4 நாள் பெருக்கின்ற நேரம், அதாவது எல்லாமே சம அளவாக காணப்படுற சதுரமுகி என்னும் போது சம அளவாகத்தான் காணப்படும். நீளம் அகலம் உயரம் என்பவை எல்லாமே ஒரே அளவாகத்தான் காணப்படும். ஆகவே நன்னாங்கு 16 16 4 64. அதன் பின்னர் எத்தனையாம் வெட்ட வேண்டும்? 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் வீதம் எத்தனை வெட்ட முடியும் என்பதுதான் இங்கே வினா. பார்ப்போம், 1 தர, அதாவது நீளம் 1 அகலம் 1 உயரம் 1. பாருங்கள், 1 தர 1 தர 1 1 பாருங்கள். அப்போ நாங்கள் இப்போ இதோட முடியுதா? இல்லை. என்ன செய்ய வேண்டும்? 64க்குள்ளே 64 நாங்கள் 1 நாள் வகுக்க வேண்டும். 64 நாங்கள் 1 நாள் வகுக்கும் போது நாங்கள் முதலாவதாக பாருங்கள், 6 வகுத்து 6க்குள்ளே 6 தடவை அடங்குன்றது நாங்கள் 0. பார்த்தீங்களா, 4 கீழே இறக்குவோம். 4 என்ன செய்வோம்? கீழே இறக்கி 4க்குள்ளே எத்தனை தடவை? 4 தடவை. ஆகவே 4 கழிக்கும் போது 0. ஆகவே இங்கே விடை என்னது? 64 சதுரமுகிகளை வெட்டலாம் பிள்ளைகள். இப்போ சதுரமுகி தொடர்பான வேறொரு விதத்திலே வருகின்றது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு கூறுகின்றேன். 5 பாருங்கள், 5 உயரம் 5 சென்டிமீட்டராக காணப்படுகின்றது. 5 சென்டிமீட்டராக காணப்படும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? நீளம் தர அகலம் தர உயரம் என்பவற்றை நாங்கள் கண்டு அங்கே எத்தனை சதுரமுகி வெட்டலாம் என்று கேட்கப்படுகின்றதோ காணுகின்ற விடையில இருந்து அது விடையை அடுத்து, அதாவது கேட்கப்பட்ட எங்களுக்கு எத்தனை வெட்டலாம் என்று கேட்கப்பட்டதை நாங்கள் பெருக்கி காணும் போது வகுக்கும் போது எங்களுக்கு இதற்குரிய விடை காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோமா? ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? இங்கே நான் வினாக்களை போடும்போது, நான் செய்யும் போது நீங்களும் ஒரு கொப்பியில செய்து பாருங்கள் பிள்ளைகள். அப்போதுதான் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை விட நீங்களும் உங்கள் கொப்பியில் செய்யும் போது உங்களுக்கு அது உதவியாகவும் இருக்கும். அடுத்த வினாவுக்கு வாருங்கள். ஒரு விரிக்கப்பட்ட சதுரமுகியின் உரு இங்கு காணப்படுகின்றது. அதன் முகங்களில் எண்கள் குறிக்கப்பட்டுள்ளன. இதனை ஒரு சதுரமுகியாக மறுபடியும் தயார் செய்யும் போது எதிர்முகங்களில் இருக்கும் எண்களுக்கிடையே ஒரு தொடர்பை இனம் காணலாம். இத்தொடர்பிற்கேற்ப வெற்றிடத்திற்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. நீங்கள் என்ன தொடர்பு இருக்கின்ற நன்றாக பாருங்கள். அதாவது இங்கே சதுரமுகிகள் காணப்படுகின்ற 6 முகங்கள் காணப்படுகின்றது. இது விரிக்கப்பட்டிருக்குது. இங்கே விரிக்கப்பட்டுள்ளதில் ஏதோ ஒரு இடைவெளியில ஏதோ இன்னொரு இலக்கம் ஒன்று வர வேணும், ஒரு எண் ஒன்று வர வேணும். அந்த எண் என்ன? அந்த எண் என்ன என்று பார்க்கும்போது நீங்கள் ஒரு தொடர்பை பார்க்கணும். ஒன்று விட்ட பக்கம் பாருங்கள், 4க்கு 1 விட்ட பக்கம் எது? 1 விட்ட பக்கம் பாருங்கள், 12. இந்த தொடர்பை நன்றாக அவதானியுங்கள் பிள்ளைகள். 12 9 9க்கு எதிர்பக்கமாக எது காணப்படுகின்றது? 27 1 விட்ட பக்கம். அவ்வாறாயின் 8க்கு 1 விட்ட பக்கமாக காணப்படுறது இலக்கம் உங்களுக்கு, அதாவது எண் என்னவென்று தெரியாது. பார்ப்போம், இந்த 4க்கும் 3க்கும் என்ன தொடர்பு பிள்ளைகள்? இந்த 4க்கும் 12க்கும் சிவப்பால நான் அடையாளம் இடப்பட்டதை வடிவ பாருங்கள். 4க்கும் 12க்கும் என்ன தொடர்பு பாருங்கள்? 3 12. அப்போ 3 நாள் இந்த 4 பெருக்கப்பட்டு 1 விட்ட பக்கத்திலே எதிர்பக்கத்திலே காணப்படுகின்றது 12 பாருங்கள். அதே மாதிரி 9 பாருங்கள், இந்த பச்சையால போட்டிருக்கிறனே, இந்த 9 9ஐ நாங்கள் 3 நாள் பெருக்கும் போது 9 3 27. அவ்வாறனின் இப்போ நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீர்கள் அப்படித்தானே? நான் முதலே சொன்னேன், நான் இங்கே செய்யும் போது நீங்களும் செய்து பாருங்கள் என்று சொல்லி. ஆகவே இப்போ நீங்கள் நன்றாக, இப்போ 3ஆம் வாய்ப்பாடு எல்லாருக்கும் பாடமாக இருக்கும் அப்படித்தானே? அப்படி என்று சொன்னால் 8ஐ நாங்கள் 3 நாள் பெருக்கும்போது என்ன விடையாக வரும்? 24. 8ஐ நாங்கள் 3 நாள் பெருக்கும்போது 24. அந்த வெற்று கூட்டுக்கு பொருத்தமான விடை
24. இது இந்த தொடர்பை நீங்கள் வைத்து கொண்டு நீங்கள் இலகுவாக செய்யலாம் பிள்ளைகள். உங்களுக்கு இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கள் அந்த எதிர்ப்பக்கங்கள் எவ்வாறு காண்றது. ஒன்று விட்ட பக்கங்கள் எதிர்ப்பக்கங்களாக வரும். சதுரமுகிக்கு ஒன்று விட்ட பக்கங்கள் எதிர்ப்பக்கங்களாக வரும். இதை நீங்கள் சதுரமுகி ஆக்கும் போது இந்த இவ்வாறு நீங்கள் செய்யுங்கள் பிள்ளைகள். வீட்டிலே நீங்கள் இவ்வாறு ஒன்று வரைந்து நீங்கள் சதுரமுகி ஆக்கி செய்து பார்த்தீங்கள்னு சொன்னால் 4 எதிர்ப்பக்கம் 12, 9 எதிர்ப்பக்கம் 27, 8 எதிர்ப்பக்கம் 24. இதை நீங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே போல் உருவங்கள் வந்தாலும் இவ்வாறு தான் செய்யணும் பிள்ளைகள். புள்ளிகள் இடப்பட்டு வந்தாலும் இவ்வாறு தான். சில நேரம் புள்ளிகள் மட்டும் தாயக்கட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், புள்ளிகள் மட்டும் இடப்பட்டு வந்திருக்கும். இப்போ நீங்கள் இவ்வாறு தான் பிள்ளைகள் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் போது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்லுவோமா? ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? ஓகே, வேறுங்கள். பானு 23 பழக்கூடைகளை, இப்போ நீங்கள் என்று வையுங்கள் பானுன்றது, பானு 23 பழக்கூடைகளை கடையில் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வர வேண்டி இருந்தது. அவள் ஒரு தடவை 5 பழக்கூடைகள் மாத்திரம் கொண்டு வரலாம். இதற்கேற்ப எல்லா பழக்கூடைகளையும் கொண்டு வருவதற்கு அவள் குறைந்தபட்சம் எத்தனை தடவை செல்ல வேண்டும்? உங்களை கொஞ்ச நேரம் நடக்க சொன்னா அம்மா கால் வலிக்குதுன்னு சொல்லுவீங்கள என்ன? பாப்போம் பானு எத்தனை தடவை நடக்க போறாண்டு. பாருங்கள் பாருங்கள், இந்த 23 நாங்கள் என்ன செய்யணும், 5 வகுக்க வேண்டும். 23 நாங்கள் 5 வகுக்கும் போது பாருங்கள், 23 5 எத்தனை தடவை? 4 தடவை அடங்கும். எத்தனை தடவை அடங்கும்? 4 தடவை அடங்கும். 5 4 20, 5 4 20. ஆகவே பாருங்கள், கழிப்போம். 3 பூஜ்ஜியத்தை கழித்தால் 3, 2 2 கழிக்கும் போது 0. ஆகவே இங்கே 5 தடவை வந்தது. இந்த 5 தடவை என்பது எவ்வாறு கண்டுபிடிச்சினாங்கள் பாருங்கள், வகுக்கும் போது 4, ஆனால் அந்த 3 கொண்டு போகாமல் இருப்பாவோ? இல்லை. இப்போ உங்களை அம்மா ஒரு பொருளை எடுத்துட்டு வர சொல்றா. அம்மா ஒரு பொருளை எடுத்து வர சொல்ற நேரம் அதில் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களால் 7 வரைக்கும் பொருளை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நடந்து போவீங்கள் என்ன? அவ்வாறு நடந்து போற நேரம் இந்த இங்கே 3 4 தடவை மட்டும் இல்லை, எத்தனை தடவை? 4 இந்த 3 ஒரு தடவை கொண்டு செல்வதற்காக வருவார். ஆகவே 5 தடவை, எத்தனை தடவை பானு நடக்க வேண்டி இருக்குது? 5 தடவை அந்த பழக்கூடையை கொண்டு போக வேண்டி இருக்கின்றது. அடுத்த வினாவை பார்ப்போமா? குஹா அவளின் 15 பிறந்த தினத்தை கொண்டாடியது தற்போதைக்கு 3 முன்பாகும். அப்போது அவளின் தம்பியின் வயது 6 ஆகும். அதன்படி குஹாவின் தற்போதைய வயது தம்பியின் தற்போதைய வயதைப் போல எத்தனை மடங்காகும்? வினாவை நன்றாக பாருங்கள் பிள்ளைகள். எத்தனை மடங்காகும், அதாவது குஹாவின் தற்போதைய வயது தம்பியின் தற்போதைய வயதைப் போல எத்தனை மடங்காகும்? இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் முதலிலே குஹாட வயதை காண வேண்டும். அதன் பின்னர் தம்பியின் வயதை காண வேண்டும். தம்பியின் வயதிலே இருந்து எத்தனை மடங்கு குஹாட வயதாக காணப்படுகின்றது என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும். பார்ப்போம் பாருங்கள். 15 எப்போது காணப்பட்டது குஹாவுக்கு? 3 முன்னர். அப்போ நாங்கள் 3 முன்னர் என்று கூறும்போது பிள்ளைகள் இப்போது எத்தனை வயதாக காணப்படும் குஹாவுக்கு? 18. இப்போது குஹாவுக்கு எத்தனை வயது? 18. பார்ப்போம். அப்போ தம்பியின் வயது தம்பியின் வயது 6 காணப்பட்டது எப்போது? 3 முன்னர். அப்போ 3 முன்னர் என்ற போது நாங்கள் 3 கூட்டினால் எத்தனை? 9. இங்கே பாருங்கள், இந்த 9 தம்பியிட வயது எத்தனை? 9. குஹாட வயது எத்தனை? 18. 9 எத்தனை மடங்கு? 18, அதாவது 9 2 18. ஆகவே இங்கே கேட்கப்பட்ட கேள்விக்குரிய விடை பாருங்கள், 2 நன்றாக பார்த்தீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இது இலகுவானது. பாருங்கள், 15 3 முன்னர் என்று சொல்லப்பட்ட போது 15 3 கூட்டினால் வெற விடை இப்போது குஹாவின் வயது. அதே போலதான் தம்பியின் வயதுடன் நாங்கள் 3 கூட்டும் போது தம்பியின் தற்போதைய வயது 9. 9 எத்தனை மடங்கு? 18. 2 கேட்கப்பட்டது 2, அதாவது விடை எத்தனை மடங்கு என்று கேட்கப்பட்டதுக்கு 2 ஆக வரும். அடுத்த வினாவுக்குள் செல்லுவோம். பாருங்கள், நான் கூறியது போல நீங்களும் வினாக்களை நன்றாக அவதானித்து என்னுடன் சேர்ந்தே செய்து கொண்டு போனால் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் பிள்ளைகள். பாருங்கள், தாயக்கட்டை 1 கேள்வி வாடி நன்றாக கவனியுங்கள்.
தாயக்கட்டை ஒன்றை 25 தடவைகள் சுண்டிவிட்ட போது 3 முகங்கள் விழுந்த தடவைகளின் எண்ணிக்கையை பின்வரும் அட்டவணை காட்டுகிறது. இவ் அட்டவணையின்படி 2, 4, 6 ஆகிய முகங்கள் விழுந்த தடவைகளின் எண்ணிக்கையினுடைய கூட்டுத்தொகை. இங்கே கூட்டுத்தொகை கேட்கப்பட்டிருக்குது. பார்ப்போம். இந்த சதுரமுகியாக காணப்படும் போது எத்தனை? 1-6 வரைக்கும் முகங்கள் காணப்படும். 1-6 வரைக்கும் முகங்கள் காணப்படும். வடிவ நன்றாக பாருங்கள். 1-6 வரைக்கும் முகங்கள் பிள்ளைகள் காணப்படும். இங்கே 25 தடவைகள் விழுந்திருக்குது. எத்தனை தடவைகள்? மொத்தமாக 25 தடவைகள். 6 முகங்களும் 25 தடவைகள் விழுந்திருக்குது. சிலது விழுந்த தடவைகள் எங்களுக்கு தெரியாக. 1-5 தடவை விழுந்திருக்கின்றது. 2 விழுந்த தடவைகள் தெரியாது. 3-4 தடவைகள் விழுந்திருக்கின்றது. 4 விழுந்த தடவைகள் தெரியாது. அதே போல 5-3 தடவை, 6 விழுந்த தடவைகள் தெரியாது. இப்போ சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட கேள்வி கூட்டுத்தொகை. இங்கே விழுந்த கூட்டுத்தொகை, இவற்றின் கூட்டுத்தொகை தான் கேட்கப்பட்டது. இங்கே எத்தனை விழுந்ததுன்னு சொல்லி கேட்கவில்லை. ஒவ்வொரு முகங்கள்லேயும் எத்தனை விழுந்ததுன்னு கேட்கவில்லை. கூட்டுத்தொகை என்னும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்கே பாருங்கள், 1 எத்தனை தடவை? 5 தடவை. 3 எத்தனை தடவை? 4 தடவை. 5 எத்தனை தடவை? 3 தடவை. இவ்வளவுத்தை நீங்கள் கூட்டும்போது எத்தனை வருகின்றது பாருங்கள். 5-4 கூட்டும்போது 9. 9-3 கூட்டும்போது எத்தனை வருகின்றது? 12. இப்போ இங்கே காணப்படுற இந்த முகங்கள், விழுந்த முகங்களுக்குரிய தடவைகள் கூட்டுத்தொகை 12. ஆனால் கூறப்பட்டது எத்தனை பிள்ளைகள்? 25 தடவைகள் விழுந்திருக்கிறதாம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இந்த 25 இருந்து இங்கே காணப்படுற தடவைகளை கழிக்கும் போது இங்கே காட்டப்படாத முகங்களின் கூட்டுத்தொகை வரும். எத்தனை தடவை விழுந்த எண்ணிக்கை என்பது விடியாக வரும். பாருங்கள், நான் கழிக்குகின்றேன். கழிக்கும்போது 5-2 கழித்தால் எத்தனை? 3. 1-2 கழிக்கும்போது 1. ஆகவே 13. பாருங்கள் நன்றாக, 13 கூட்டுத்தொகை, 13 விடை உங்களுக்கு வெறும் பிள்ளைகள். பார்ப்போம் இருக்கா. பாருங்கள், 13 என்பது இங்கே விடையாக வந்திருக்கின்றது. நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோமா? தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் விடை வினாவை வாசிக்கும் போது நீங்களும் விடையை செய்து கொண்டு போனால் உங்களுக்கு மிகவும் மனதிலே பதிந்து இருக்கும். பார்ப்போம். பாருங்கள், 2019 நடுவில் வரும் தினம் எது? 2019 ஆண்டுகளை பார்க்கும்போது பிள்ளைகள் உங்களுக்கு தெரிய வேணும். இந்த லீப் வருடம் சாதாரண வருடம் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். லீப் வருடம் என்றால் என்ன? சாதாரண வருடம் என்றால் என்ன? நெட்டாண்டு சாதாரண வருடம். பார்ப்போம். இந்த லீப் வருடம் என்னும் போது பிள்ளைகள் லீப் வருடத்திலே 366 நாட்கள் காணப்படும். சாதாரண வருடத்திலே 365 நாட்கள் காணப்படும். இங்கே நாங்கள் கேட்கப்பட்டது என்னது? 2019 நடுவில் வரும் தினம் எது? நடுவில் வரும் தினத்தை நீங்கள் எவ்வாறு காண வேணும் பிள்ளைகள்? பார்ப்போம். நாங்கள் 365 நடுவென்னும் போது நாங்கள் சரிசமனாக 2 பிரிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் 2 வகுப்போம். 365 நாங்கள் 2 வகுக்கும் போது பாருங்கள், 3 ஒரு தடவை, 2 கழித்தோமானால் 1. நாங்கள் 6 கீழே இறக்கின்றோம். 6 எத்தனை தடவை? இங்கே 6 பார்க்கும்போது இங்கே 1 வந்திருக்குது. ஆகவே 16. 16 எத்தனை தடவை? 8. 2 8 16 நாங்கள் கழித்தோமானால் 0. இப்போது நாங்கள் 5 கீழே இறக்குவோம். 5 எத்தனை தடவை? 5 பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தடவை. 2 4 மீதி 1. நன்றாக கவனியுங்கள். நடுநாள் கண்டுவிட்டோம். எப்படி? 182 நாங்கள் இந்த 1 கூட்டும் போது 183 நாள் தான் நடுநாள். ஆனால் அது என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியாது. எவ்வாறு பார்ப்பது? வாருங்கள் பார்ப்போம். பாருங்கள், இந்த 183 நாள் எது?
வருடத்திலே 183வது நாள் எது என்று பார்க்கும்போது பார்ப்போம். ஜனவரி உங்களுக்கு மாதங்களில் தெரியும் பிள்ளைகள், அதாவது வருடத்தில் உள்ள மாதங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கிறது? 31 நாள் உள்ள மாதம் எது, 30 நாள் உள்ள மாதம் எது என்று கண்டுபிடிங்கள். இந்த மொழியை வைத்து கண்டுபிடித்திருப்பீர்கள். என்ன மொழியை வைத்து பாருங்கள். ஜனவரி ஜனவரி என்ற நேரம் மேலே வர்றது எல்லாமே 31 நாட்களை கொண்டவை. இங்கே பள்ளத்தில் விழுகிறவை எல்லாம், இந்த கீழே விழுகிறது எல்லாம் 30 நாட்களை கொண்டவை. பார்ப்போம். ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி 29 எப்போ வரும்? லீப் வருடத்தில் வரும். இல்லை என்றால் 28 நாள், சாதாரண வருடத்திலே 28 நாள் வரும். பிப்ரவரி மார்ச் 31, ஏப்ரல் மே, ஜூன் ஜூலை, ஜூலை அதன் பின் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பாருங்கள். ஆகவே மேலே வந்த நாட்கள் மாதங்கள் எல்லாம் 31 நாட்கள், இங்கே கீழே வந்ததெல்லாம் 28, அதாவது பிப்ரவரி மட்டும் 28 சாதாரண வருடத்திலே, லீப் வருடத்திலே 29, ஏனையவை எல்லாம் 30 நாட்களுக்குள்ளே வரும். ஆகவே ஜனவரி 31, பிப்ரவரி 28, இந்த 2029 என்றது ஒரு சாதாரண வருடம். அதனால் தான் எத்தனை 28. இந்த சாதாரண வருடத்தை நீங்கள் 4 நாள் வகுக்கும் போது பிள்ளைகள் மீதி வரும். ஆகவே சாதாரண வருடம் என்று கண்டுபிடிக்கும் போது பிப்ரவரி 28 பாருங்கள். மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 2. ஆகவே ஜூலை 2 பார்ப்போம். இங்கே மாதங்களை மாதங்களில் வர நாட்களை நாங்கள் கூட்டும் போது 183வது நாள் நடுநாளாக வரும். அது 183வது நாள் எது? ஜூலை 2. ஜூலை 2ன்றது 183வது நாள். ஆகவே 2019 நடுவில் வரும் தினம் எது என்னும் போது ஜூலை 2. பிள்ளைகள் சாதாரண வருடம் ஒன்றிலே எப்போவுமே ஜூலை 2 தான் நடுநாளாக வரும். நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், ஜூலை 2 எப்போவுமே சாதாரண ஒரு வருடத்திலே நடுநாளாகத்தான் வரும். லீப் வருடத்திலே நடுநாள் வராது. ஏன்? 166 நாளை நாங்கள் 2 நாள் வகுக்கும் போது நடுநாள் வராது. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வாரம் ஒன்றின் முதல் நாளுக்கும் நடுநாளுக்கும் இடையில் உள்ள நாட்கள் எத்தனை? வாரம் ஒன்றிலே எத்தனை நாட்கள் காணப்படுகின்றது? 7. 7 நாட்கள் காணப்படுது. 7லே நடுநாளுக்கும் முதல் நாளுக்கும் இடையில் உள்ள நாட்கள் வினாவை பாருங்கள். நடுநாளுக்கும் முதல் நாளுக்கும் இடையிலே உள்ள நாட்கள் பாருங்கள். நான் 7 நாட்களையும் போட்டு காட்டுகின்றேன். இதிலே நடுநாளும் முதல் நாளும் எது? திங்கள். திங்கள் பாருங்கள் முதல் நாள், நடுநாள் எது? வியாழன். ஆக இந்த 2 நாட்களுக்கும் இடையில என்ன நாட்கள் காணப்படுகிறது? செவ்வாய், புதன். ஆகவே எத்தனை நாட்கள் காணப்படுகின்றன? 2. 2 நாட்கள் காணப்படுகின்றன பாருங்கள். அடுத்த வினாவுக்கு செல்வோம். இச்சதுரமுகியில் எண்களின் கூட்டுத்தொகையானது ஒன்றுக்கொன்று எதிரான முகங்களுடைய எண்களின் கூட்டுத்தொகை 9 அமையுமாறு ஆகும். அதன்படி புலப்படாத முகங்களின் எழுதப்பட்டிருக்கும் எண்களின் மொத்த கூட்டுத்தொகை. ஒரு சதுரமுகியை நீங்கள் பார்க்கும் போது பிள்ளைகள் எதிர்முகங்கள், அதாவது அநேகமாக இப்போ 1 நாங்கள் 6 கூட்டும் போது 7, 2 5 கூட்டும் போது 7, அநேகமாக அவ்வாறு தான் வரும். ஆனால் இங்கே 9, 2 பக்கங்களை கூட்டும் போதும் 9 வர வேண்டும். ஆக 2 பக்கங்களை கூட்டும் போது 9 வருமாயின் இங்கே புலப்படாத முகங்கள் பார்ப்போமா? புலப்படாத முகங்கள் நீங்களும் விரைவாக போட்டிருப்பீர்கள். பார்ப்போம். நாங்கள் இப்போ 5 எத்தனையை கூட்டினால் 9 வரும், 3 எத்தனையை கூட்டினால் 9 வரும், 2 எத்தனையை கூட்டினால் 9 வரும் என்று பார்ப்போம். நீங்கள் விடையை கண்டுபிடித்திருப்பீர்கள், அப்படித்தானே? பார்ப்போம் பாருங்கள். 3 எத்தனையை கூட்டும் போது 9 வரும்? 6. ஆகவே 9. 5 4 கூட்டும் போது 9, 2 7 கூட்டும் போது 9 பாருங்கள். அப்போ இங்கே புலப்படாத முகங்களின் மொத்த கூட்டுத்தொகை. இங்கே கேட்கப்பட்டது புலப்படாத எண்கள் இல்லை, மொத்த கூட்டுத்தொகை. புலப்படாத எண்கள் எது? 6 4 7. ஆகவே 6 4 7 கூட்டும் போது எத்தனை விடையாக வரும்? 17. ஆகவே இங்கே 17 என்பதுதான் விடை. எழுதப்பட்டிருக்கும் எண்களின் மொத்த கூட்டுத்தொகை என்னும் போது 17 என்பதுதான் இதற்குரிய விடை. நீங்களும் கண்டுபிடித்தீர்களா? சந்தோஷமாக இருக்குதா உங்களுக்கு? அதே போல தான் நானும் சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு நான் கூறியிருக்கிறது உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்று. நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். வேறங்கள் பிள்ளைகள், பின்வரும் உருக்களில் உள்ள எண்கோளத்திற்கேற்ப வெற்றிடத்தில் இருக்க வேண்டிய எண்ணை தெரிவு செய்க
நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், இந்த உருவை வடிவா கவனிக்க வேணும். இவ்வாறு பிள்ளைகள் உங்களுக்கு வேற வேற உருக்கள் வரும். நடுவில் ஏதோ ஒரு இலக்கத்தை எண்ணெய் இல்லாமல் தருவார்கள். அந்த எண்ணெய் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு எண்களுக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பு நான் இப்போ கதைத்து கொண்டு இருக்கும் போதே நீங்கள் அந்த தொடர்பை கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். பார்ப்போம். இப்போ முதலாவது நாங்கள் முதலாவதை பாருங்கள். முதலாவது நான்கு எண்கள் காணப்படுகின்றன. ஏதோ ஒரு முறையிலே இங்கே நடுவில் வார எண் வந்திருக்கிறது. பார்ப்போம். ஐந்துடன் நாங்கள் மூன்றை கூட்டினால் பாருங்கள், ஐந்துடன் நாங்கள் எட்டை கூட்டும் போது பதின்மூன்று. ஐந்துடன் எட்டை கூட்டும் போது எத்தனை? பதின்மூன்று. நீங்கள் நன்றாக கண்டுபிடித்து நீங்கள் விடிய நீங்கள் தெரிவு செய்து விட்டீர்கள். பார்ப்போம். நான் இன்னும் தெரிவு செய்யவில்லை. வாருங்கள். இப்போது என்ன செய்ய வேணும்? ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது. பதின்மூன்றை நாங்கள் இரண்டு நாள் பெருக்குகிறோம். பதின்மூன்றை இரண்டு நாள் பெருக்கும் போது இருபத்தாறு. அடுத்தது பாருங்கள், ஒன்பதுடன் ஆறை கூட்டும் போது பதினைந்து. பதினைந்து வருகின்றது. பதினைந்து நாங்கள் மூன்று நாள் பெருக்கும் போது நாற்பத்தைந்து. அடுத்த வினாவுக்கு செல்லுவோமா? பாருங்கள், அடுத்த கட்டத்துக்கு செல்வோம். பாருங்கள், இப்போது இங்கே நீங்கள் என்ன செய்ய வேணும் என்று நீங்கள் இப்போ யோசிப்பீர்கள். சில நேரம் பாருங்கள், நான்கையும் ஏழையும் கூட்டும் போது பதினொன்று. நான்கையும் ஏழையும் கூட்டும் போது பதினொன்று. ஆனால் அங்கே பெருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னது, பெருக்கிறதுக்கு உங்களுக்கு அங்கே இலக்கம் இல்லை. அதுதான் நீங்கள் காண வேண்டியது. இது எவ்வாறு காண வேண்டும்? அங்கே நாற்பத்தி நாலு காணப்படுகின்றது. பாருங்கள், நாற்பத்தி நாலு காணப்படுகின்றது. இவ்வாறு வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாற்பத்தி நான்கை பதினொன்று நாள் வகுக்க வேண்டும். நாற்பத்தி நான்கை பதினொன்று நாள் வகுக்கும் போது எத்தனை தடவை? நாற்பத்தி நான்குக்குள்ளே பதினொன்று எத்தனை தடவை? நான்கு தடவை அடங்குகின்றது. ஆகவே நான்கு தடவை அடங்கும் போது பதினோரு நான்கு நாற்பத்தி நான்கு. இப்போ கழிப்போம். கழிக்கும் போது பாருங்கள், நான்கிலேருந்து நான்கை கழிக்கும் போது பூஜ்ஜியம். அதே போல தான் நான்கிலேருந்து நான்கை கழிக்கும் போது பூஜ்ஜியம். மேலே பார்த்தீங்கள் என்று சொன்னால் நான்கு. விடை என்னது? நான்கு. நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். என்ன, பதினொன்றை நான்கினால் பெருக்கும் போது எத்தனை வந்தது? நாற்பத்து நான்கு. பாருங்கள், அப்போ நாங்கள் இதற்குரிய விடை நான்கு. எத்தனை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள்? என்ன? நான்கு. அடுத்த வினாவுக்கு செல்லுவோமா? கீழுள்ள கடதாசி துண்டை விரித்தால் அதன் நீளம் அகலம் முறையே. இப்போ இப்படி ஒரு கடதாசி துண்டு இருக்குது. இது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? விரித்து பார்க்கும்போது பாருங்கள், எட்டு சென்டிமீட்டர், ஐந்து சென்டிமீட்டர், இரண்டு சென்டிமீட்டர் காணப்படுகின்றது. விரித்தால் இதன் நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், இதை நான் இப்போ விரித்து வைத்திருக்கிறேன். இந்த அதாவது இங்கே காணப்படுற உருவை, அந்த இந்த துண்டை நான் இப்போது விரித்து வைத்திருக்கின்றேன். விரித்து வைக்கும்போது எவ்வாறு நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு என்று பார்ப்போம். பாருங்கள், நீளம் பதிமூன்று சென்டிமீட்டர். எப்படி பதிமூன்று சென்டிமீட்டர் வந்தது? பாருங்கள், எட்டையும் ஐந்தையும் கூட்டும் போது பதிமூன்று வந்தது. அதே போல் அகலம் இரண்டு சென்டிமீட்டர். பாருங்கள், நீளம் பதிமூன்று சென்டிமீட்டர், அகலம் இரண்டு சென்டிமீட்டர். நீளம் பதிமூன்று, அகலம் இரண்டு சென்டிமீட்டர். நீங்கள் யோசிக்கலாம் பிள்ளைகள், நீங்கள் நினைக்கலாம் இப்படி இருக்கின்றது, இங்கே காணப்படுகின்றது. இது எவ்வாறு, இது எட்டு சென்டிமீட்டர், இது ஐந்து சென்டிமீட்டர், இது இரண்டு சென்டிமீட்டர். பாருங்கள், அந்த உருவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள். பார்த்தீங்கள் என்றால் இந்த இரண்டும் பாருங்கள், இதை விரித்தவுடன் நேராக வருகின்றது. நேராக வரும்போது இந்த எட்டையும் ஐந்தையும் கூட்டும் போது எத்தனை? பதிமூன்று சென்டிமீட்டர். ஆகவே இங்கே காணப்படுபவர், இங்கே காணப்படுபவர் எத்தனை? இரண்டு. அதாவது அகலம் இரண்டு சென்டிமீட்டர். பார்த்தீங்கன்னு சொன்னால் நீளப்பக்கம் எத்தனை? நீளப்பக்கம் பதிமூன்று சென்டிமீட்டரும் அகலப்பக்கம் எத்தனை? இரண்டு சென்டிமீட்டரும் காணப்படுகின்றது. விளங்கிச்சோ? நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். வேறுங்கள் பிள்ளைகள். ஒரு வியாபாரி ஒருவர் ஒரு மாம்பழம் ரூபாய் பதினேழு வீதம் வாங்கி ரூபாய் இருபத்தைந்து வீதம் விற்று ரூபாய் நூற்றி இருபத்தி எட்டை இலாபமாக பெற்றார் எனின் அவர் விற்ற மாம்பழங்களின் எண்ணிக்கை யாது? நீங்கள் வினா பார்க்கும்போது பிள்ளைகள் தரவுகளை முதல்ல நீங்கள் எழுத வேணும். பாருங்கள், ஒரு வியாபாரி பாருங்கள் ஒரு மாம்பழத்தை எவ்வளோக்கு வாங்குறார்? பதினேழு ரூபாய்க்கு வாங்குறார். ஒரு மாம்பழத்தை பதினேழு ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோக்கு விற்கிறார்? இருபத்தைந்து ரூபாய்க்கு ஒரு மாம்பழத்தை விற்கிறார். அவருக்கு லாபம் கொஞ்சம் கிடைச்சிருக்குது. லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு?
128. இந்த மூன்று தரவை நீங்கள் எழுதி வச்சீங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு இந்த விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். பார்ப்போம். இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், 25 17 கழிக்கும் போது 1 கிடைத்த லாபத்தை பார்ப்போம். பாருங்கள், 25 17 கழிக்கும் போது 1 கிடைத்த லாபம் எவ்வளவு? நீங்கள் அங்கே பார்த்து கொண்டே இருங்க பிள்ளைகள், எவ்வாறு கழிச்சு கொண்டு நான் செல்லுகின்றேன் என்று பாருங்கள். கழிக்கும் போது பாருங்கள், 5 கழிக்க இல்லாதபடியால் நான் 3 அதாவது 10 இடத்துல இருந்து நான் 1 பெற்றேன். ஆகவே 5 என்னவாக மாறினது? 15 மாறியது. அங்கே 2 என்ன செய்தவர்? 1 இங்கால கொடுத்தபடியால் அவர் 1 மாறியவர். ஆகவே 15 7 கழிக்கும் போது 8, அங்கே 1 கழித்தால் 0. ஆகவே இங்கே லாபமாக ஒரு பழத்துக்கு எவ்வளவு அவருக்கு லாபம் கிடைச்சது? 8 ரூபாய். ஆனால் இங்கே மொத்த லாபம் அவருக்கு 28 ரூபாய் கிடைத்துள்ளது. இப்போ நாங்கள் என்ன எங்கள் கேட்ட கேள்வி என்னது? விற்ற மாம்பழங்கள் தான் கேட்கப்பட்டிருக்குது. விற்ற மாம்பழங்கள் என்னும் போது நாங்கள் மொத்த லாபத்தை அங்கே கிடைத்த ஒரு பழத்தின் லாபத்தினால் வகுக்கும் போது அங்கே எத்தனை பழங்கள் அவர் விற்றார், எத்தனை பழங்களை அவர் விற்றார் என்று காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், 128 நாங்கள் என்ன செய்யணும், 8 வகுக்கின்றோம். 12 ஒரு தடவை அடங்கும் போது 8. பாருங்கள், 12 8 கழிக்கும் போது 4. பின்னர் நாங்கள் என்ன செய்கின்றோம், 8 கீழே இறக்குகின்றோம். 8 பாருங்கள், 48. இங்கே கழிக்கப்பட்ட எண்ணுடன் இங்கே இறக்கிய 8 நாங்கள் பார்க்கும்போது 48. இந்த 48 எத்தனை தடவை 8 அடங்கும்? எத்தனை தடவை? 6 அடங்கும். பாருங்கள், 6 அடங்கினால் நாங்கள் இப்போ 16 மாம்பழங்கள் விற்கப்பட்டது என்பதனை கண்டுபிடித்து விட்டோம். எத்தனை மாம்பழங்கள் விற்கப்பட்டது? 16. பார்ப்போம் பிள்ளைகள், எத்தனை மாம்பழங்கள் விற்கப்பட்டது என்பது பார்த்தோம். 16 பார்த்தீங்களா தெரியும். 25 ரூபாய், அதாவது ஒரு மாம்பழத்தை 17 ரூபாய்க்கு கொள்வனவு செய்கின்றார், அதை 25 ரூபாய்க்கு விற்கின்றார். 25 ரூபாய்க்கு விற்கும் போது 25 17 கழிக்கும் போது 8 ரூபாய் வருகின்றது. 8 ரூபாய் ஒரு மாம்பழத்துக்கு கிடைத்த லாபம். இப்போது அங்கே மொத்த லாபமாக அவருக்கு 128 ரூபாய் கிடைக்கப்பெற்றது. 128 ரூபாவை 8 வகுக்கும் போது 16 மாம்பழங்களை அவர் கொள்வனவு செய்துள்ளார். எத்தனை மாம்பழங்கள்? 16 மாம்பழங்கள். பாருங்கள் அடுத்த வினாவுக்கு போவோமா? 4 பிள்ளைகள் ஒரே இடத்திலிருந்து புறப்பட்டு 3 மணித்தியாலங்கள் நடந்து 9 கிலோமீட்டர் தூரம் பயணித்தனர். அதன்படி 1 மணித்தியாலத்தில் 1 பிள்ளை நடந்த தூரம். 4 பிள்ளைகள் ஒரே நேரம் புறப்படுகிறார்கள், அவர்களுக்கு 9 கிலோமீட்டர் சென்றிருக்கின்றது. இங்கே கேட்டது என்னது? 3 மணித்தியாலங்களுக்குத்தான் 9. இங்கே பாருங்கள், 1 மணித்தியாலத்தை கேட்கினோம். 1 மணித்தியாலத்திலே பிள்ளை எத்தனை தூரம், எவ்வளவு தூரம் நடந்திருப்பினோம் பார்ப்போம். 9 3 வகுக்கும் போது பிள்ளைகள் எத்தனை வருகின்றது? 3. 9 3 வகுக்கும் போது 3 கிலோமீட்டர் அவர்கள் நடந்து சென்றிருப்பார்கள். எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். 1 மணித்தியாலத்தில் 3 கிலோமீட்டர், 2 மணித்தியாலத்தில் 6 கிலோமீட்டர், 3 மணித்தியாலத்தில் 9 கிலோமீட்டர். பாருங்கள், ஒரு குழாயை 2 துண்டுகளாக வெட்டுவதற்கான செலவு ₹50. எனின் அவ்வாறான ஒரு குழாயை 7 துண்டுகளாக வெட்டுவதற்கான செலவு யாது? கவனியுங்கள், வினாவை நன்றாக கவனியுங்கள் பிள்ளைகள். ஒரு குழாயை வெட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகி இருக்குது? 50 ரூபாய். இங்கே ஒரு குழாய் வெட்டுறதுக்கு 50 ரூபாய் என்றால் 7, அதாவது ஒரு குழாயை 7 துண்டுகளாக்கும் போது எத்தனை வெட்டு விழும்? 6 வெட்டு விழும். அங்கே 6 வெட்டு பார்ப்போம். பாருங்கள், ஒரு குழாய் காணப்படுகின்றது. அங்கே பாருங்கள், எத்தனை? 7 துண்டுகளாகப்படுகின்றது. அப்போ எத்தனை வெட்டு விழுதுன்னு எண்ணுங்கோ, என்னோட சேர்ந்து நீங்களும் எண்ணுங்க பிள்ளைகள். எத்தனை வெட்டு விழுந்திருக்குது? 6 வெட்டு விழுந்திருக்குது. அங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7 துண்டுகள் காணப்படுகின்றன. 6 வெட்டுக்கள். அப்போ 6 வெட்டுக்கள் அங்கே காணப்படும் போது ஒரு வெட்டுக்கு எவ்வளவு?
₹50, ஒரு வெட்டுக்கு ₹50, ஆறு வெட்டுக்கு எவ்வளவு ₹300 பெருக்குகின்றேன் பாருங்கள். எப்பவுமே இப்படி பூச்சியம் அதாவது தசம் பெருக்கும் போது நீங்கள் ஆறை நாங்கள் அதாவது ஒரு இலக்கத்தினால் பூச்சியத்தை பெருக்கும் போது பூச்சியம்தான் வெறும் பிள்ளைகள். சதத்தை நான் பெருக்கி போட்டுள்ளேன். அடுத்ததாக பாருங்கள் பூச்சியம் ஐந்தை பெருக்கும் போது எவ்வளவு வருகின்றது 30, அதாவது 6 5 30. ஆகவே இங்கே எவ்வளவு வந்திருக்குது ₹300 ஆறு தடவை வெட்டுவதற்கு. நன்றாக நீங்கள் கவனிக்க வேணும், ஆறு தடவை வெட்டுவதற்கு எவ்வளவு ₹300 செலவாகி இருக்கின்றது. பாருங்கள் 7 துண்டுகளுக்கு எத்தனை வெட்டு விழுந்தது 6 வெட்டு விழுந்தது. இதே போன்றுதான் பிள்ளைகள் வேறு வேறு விதமாக வரும்போது நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்த வினாவுக்கு போவோமா. பிள்ளை ஒன்று 2 பப்பாசி பழங்களை விலைக்கு வாங்கி அதனை நிறுத்து பார்த்தபோது ஒரு பழம் 1 கிலோகிராம் 250 கிராம் நிறையுடையதாக காணப்பட்டதுடன் மற்றைய பப்பாசி முன்னதியை விட 750 கிராம் நிறை அதிகமாக காணப்பட்டது. 2 பழங்களினது மொத்த நிறை யாது? நீங்கள் வினாவை நன்றாக அவதானிக்க வேண்டும் பிள்ளைகள். வினாவை நீங்கள் வாசிக்கும்போது தான் நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவு என்பது நீங்கள் நுணுக்கமாக இந்த வினாவை நீங்கள் எவ்வாறு நீங்கள் வாசித்து நீங்கள் உங்களுக்குள்ளே எடுக்கிறீங்களோ எடுக்கும்போது விடை அளிப்பதற்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். பாருங்கள் பிள்ளை ஒன்று எத்தனை பப்பாசி பழம், 2 பப்பாசி பழங்களை வாங்குறாராம். 1 பப்பாசி பழத்தில் நிறை எவ்வளவு காணப்படுகின்றது 1 கிலோ 250 கிராம். 1 பப்பாசி பழம், இன்னொரு பப்பாசி பழம் எவ்வளவாம்? இன்னொரு பப்பாசி பழம் வந்து 1 கிலோ 250 கிராமை விட 750 கிராம் கூடவும். அப்போ இரண்டை நாங்கள் சேர்க்க வேணும். சேர்க்கும்போது கூட்டும்போது பாருங்கள் எவ்வளவு வருது என்று சொல்லி பாருங்கள் 2 கிலோ. அப்போது இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் 1 பப்பாசி பழம் 1 கிலோ 250 கிராம், இன்னொரு பப்பாசி பழம் எவ்வளவு 2 கிலோகிராம். இன்னொரு பப்பாசி பழம் எவ்வளவு 2 கிலோகிராம். ஏன் அந்த 1 கிலோ 250 கிராமை விட 750 அதிகமாக இருக்குது மற்ற பப்பாசி பழம். இப்போ கேட்ட கேள்வி என்னது, 2 பப்பாசி பழங்களின் நிறை. இப்போ இவ்வாறு செய்து அன்பிலேயே நீங்கள் அடுத்த அந்த கேட்கப்பட்ட வினாவுக்குரிய விடையை கண்டுபிடிக்கணும். பாருங்கள் 1 கிலோ 250 கிராமுடன் 2 கிலோவை நீங்கள் கூட்டும்போது பாருங்கள் 2 கிலோவை கூட்டும்போது எவ்வளோ வந்தது 3 கிலோ 250 கிராம். 3 கிலோ 250 கிராம் இதற்குரிய விடை 3 கிலோ 250 கிராம். அடுத்த வினாவுக்கு சொல்லுவோமா. வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணெய் தெரிவு செய்க. பாருங்கள் என்ன என்ன தொடர்பு இருக்குது, 1000க்கும் 200க்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது, 200க்கும் 40க்கும் என்ன தொடர்பு இருக்குது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இப்போ ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை உங்களோட நுண்ணறிவை பயன்படுத்தி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் பிள்ளைகள். 100க்கும் 200க்கும் என்ன பாருங்கள், இந்த 1000க்கும் 200க்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது, 1000க்குள்ளே எத்தனை 200 காணப்படுகின்றது 5 பார்ப்போம். அதே போல தான் அடுத்தது பாருங்கள் 200க்கும் 40க்கும் 200க்குள்ளே எத்தனை 40 காணப்படுகின்றது 5. இதை நான் செய்து காட்டுகின்றேன் பாருங்கள் பிள்ளைகள். பாருங்கள் 1000 பாருங்கள் நான் வகுக்க போகிறேன் 5 வகுக்கும் போது பாருங்கள் எத்தனை வருகின்றதுன்றது நன்றாக பாருங்கள். நான் உங்களுக்கு முன்பே கூறிவிட்டேன், 1000க்குள்ளே எத்தனை 200 இருக்குது 5. இப்போ 1000க்குள்ளே 5 200 இருக்குது, எத்தனையால் வகுத்து நாங்கள் 5, அதே போல் 200 பாருங்கள். 200 நாங்கள் எத்தனையால் வகுக்கின்றோம், 5 வகுக்கும் போது பாருங்கள் 40. 5 வகுக்கும் போது எவ்வளவு 40 பாருங்கள். அதே போல தான் இப்போ என்னது கண்டுபிடிச்சிட்டீங்கள் நீங்கள், அப்படித்தானே? நான் இங்கே போட முன்னாள் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீர்கள் என்ன, 40 நாங்கள் 5 வகுக்கும் போது எத்தனை 8 பாருங்கள். 8 நீங்கள் நல்ல பிள்ளைகள் கண்டுபிடிச்சிருப்பீர்கள் பாருங்கள். அப்போ 2வது விடை 8. அடுத்த வினாவுக்கு சொல்லுவோமா, ஆயத்தமாக இருக்கிறீர்களா பாருங்கள். சாதாரண ஒரு வருடத்தின் நடுநாள் செவ்வாய்க்கிழமை ஏனின் அவ்வருடத்தின் மார்கழி மாதம் 30ஆம் தேதி என்ன கிழமை? பிள்ளைகள் நீங்கள் நான் கூறுவதை கொஞ்சம் கட்டாயமாக குறித்து வைத்து கொள்ளுங்கள். பாருங்கள் ஒரு சாதாரண வருடத்தின் நடுநாள், ஒரு சாதாரண வருடத்தின் நடுநாள் பாருங்கள் என்னவாம், செவ்வாய்க்கிழமை ஏனின். கவனியுங்கள், இது எல்லா வினாவுக்குமே அதாவது சாதாரண வருடம் ஏதோ ஒரு இடத்துல நடுநாள் இறுதி நாள் முதல் நாள் கேட்கும்போது இதுதான் நான் கூறுவது தான் உங்களுக்கு விடையாக வரும். சாதாரண வருடம் என்றது என்னது, 365 நாட்களை கொண்டது தான் சாதாரண வருடம். லீப் வருடத்திலே 366 நாட்கள்
காணப்படும். இந்த 365 நாட்களிலே சாதாரண வருடமாக காணப்படும் போது நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், 183வது நாள் நடுநாளாக காணப்படும். இந்த நடுநாள் செவ்வாய்க்கிழமையாக காணப்படும் போது பிள்ளைகள், செவ்வாய்க்கிழமையாக காணப்படும் போது ஆரம்பம் முதலாந்திகதியும் சாதாரண வருடத்திலே முதலாந்திகதியும் செவ்வாய்க்கிழமைதான். பாருங்கள், முதலாந்திகதியும் செவ்வாய்க்கிழமை. அதே போல இறுதி நாள் பாருங்கள், இது ஜனவரி முதலாம் திகதி பிள்ளைகள். இது எத்தனையாம் தேதி? ஜூலை 2ஆம் தேதி நடுநாள். இப்போது பார்ப்போம் டிசம்பர் 31ஆம் தேதி. டிசம்பர் எத்தனை நாட்களை கொண்டது? 31 நாட்களை கொண்டது. அதுவும் செவ்வாய்க்கிழமைதான் பாருங்கள். அவ்வாறு பார்க்கும்போது மார்கழி மாதம் 30ஆம் தேதி, இங்கே 31ஆம் தேதி தானே பிள்ளைகள் செவ்வாய்க்கிழமை. பாருங்கள், 31ஆம் தேதி செவ்வாய் என்றால் 31ஆம் தேதிக்கு முதல் நாள் என்ன நாள்? 30, அதாவது என்ன திகதி? 30ஆம் தேதி என்ன நாளாக காணப்படும்? செவ்வாய்க்கு முதல் நாள் திங்கள். என்ன நாள்? திங்கள், திங்கட்கிழமை. என்ன நாள்? திங்கட்கிழமை. மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், கவனியுங்கள். எந்த ஒரு சாதாரண வருடத்திலையும் ஏதோ ஒரு நாளை கொடுத்தால் நடுநாள் என்ன நாளோ அந்த நாள்தான் ஜனவரி முதலாம் திகதியும் வரும், அந்த நாள்தான் டிசம்பர் 31ஆம் திகதியும் வரும். ஆகவே இங்கே கேட்கப்பட்ட கேள்விக்குரிய விடை செவ்வாய்க்கிழமை நடுநாள் என்னும் போது டிசம்பர் 30ஆம் திகதி. டிசம்பர் 30ஆம் திகதி என்பது செவ்வாய்க்கு முதல் நாள். என்ன நாள்? திங்கட்கிழமை. ஆகவே உங்களுக்கு இது நன்றாக விளங்கி இருக்கும் பிள்ளைகள். இது ஒரு சாதாரண வருடம் வரும்போது நீங்கள் இலகுவாக கண்டுபிடிப்பதற்கு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்படி என்று சொன்னால் இந்த லீப் வருடத்துக்கு அவ்வாறேன், இந்த லீப் வருடத்துக்கு எவ்வாறு கண்டுபிடிக்கிறது பார்ப்போமோ? அறக்கா லீப் வருடத்தை ஒருக்கா நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். இப்போ பாருங்கள், லீப் வருடத்திலே பாருங்கள், முதல் நாள் செவ்வாய்க்கிழமை. ஜனவரி முதல் வந்து செவ்வாய், செவ்வாய் என்று சொன்னால் இது நீங்கள் இந்த வினாவோட தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒருக்கா சொல்லி தருகின்றேன், கேளுங்கள். செவ்வாய்க்கிழமை முதல் நாள் என்னும் போது டிசம்பர் 31ஆம் திகதி. இந்த செவ்வாய்க்கிழமை பிள்ளைகள் ஜனவரி முதலாம் தேதி செவ்வாய் என்று கூறப்படும் போது டிசம்பர் 31ஆம் தேதி அதற்கு அடுத்த நாள் வரும். என்ன நாள்? புதன் கிழமை. அதற்கு அடுத்த நாள் முடியும், இறுதி நாள் என்னத்தில் முடியும்? புதன் கிழமையிலே முடியும். இதை நினைவு வச்சுக்கோங்க. லீப் வருடத்திலே முதலாம் தேதி, ஜனவரி முதலாம் தேதி எந்த நாள் தொடங்குதோ அதுக்கு அடுத்த நாள் தான் லீப் வருடத்திலே 31ஆம் தேதி முடியும். இப்போ செவ்வாய் என்றால் இது புதன்கிழமையாக முடியும் பிள்ளைகள், நினைவு வைத்து கொள்ளுங்கள். இப்போ சாதாரண வருடத்திலே நடுநாள் உங்களுக்கு எந்த நாள் வருதோ அந்த நாள் தான் நடுநாள். எந்த நாள் வருதோ பிள்ளைகள் அந்த நாள் தான் உங்களுக்கு முதல் நாளாகவும் வரும், இறுதி நாளாகவும் வரும். இதை நீங்கள் நினைவிலே வைத்து கொள்ளுங்கள். ஆகவே இங்கே கேட்கப்பட்ட கேள்விக்குரிய விடை திங்கள். விடை திங்கள். பார்ப்போம் அடுத்த வினாவை. பின்வரும் உருக்களில் 3 சமச்சீர் கோடுகள் மட்டும் வரையக்கூடிய உரு எது? பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், சதுரம். பாருங்கள், சதுரம் என்று பார்க்கும்போது சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சு? எத்தனை? 1. எப்பவும் பிள்ளைகள் சமச்சீர் அச்சு வரைகிற நேரம் இந்த மாதிரி தான் நீங்கள் வரைய வேணும். சில பேர் என்ன செய்வீங்கள், இப்போ சதுரம் இவ்வாறு காணப்படும் இப்படி போடுவீர்கள், இவ்வாறு நீங்கள் போட வேண்டாம். பாருங்கள், சதுரத்துக்கு 1, 2, 3, 4. எத்தனை சமச்சீர் அச்சு சதுரத்துக்கு? 4. அடுத்தது செவ்வகம். செவ்வகத்தை பாருங்கள், செவ்வகத்தை பார்க்கும்போது 1, 2. செவ்வகத்துக்கு எத்தனை? 2. அவ்வாறனின் முக்கோணிக்கு சமபக்க முக்கோணியாக காணப்படும் போது எத்தனை காணப்படும்? 3. பாருங்கள் பிள்ளைகள், இப்போது நாங்கள் விடிய பார்ப்போமா? எத்தனை பாருங்கள் முக்கோணத்துக்கு நான் போட்டிருக்கிறேன், எத்தனை? 3. பின்வரும் உருக்களில் 3 சமச்சீர் கோடுகள் மட்டும் வரையக்கூடிய உரு எது? மட்டும் என்று கூறப்படும் போது நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியது 3வது விடையாகிய முக்கோணியைத்தான். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். வட்ட வடிவ
மைதானம் ஒன்றை சுற்றி ஒன்றுக்கொன்று சம தூரத்தில் 6 கொடிகள் நாட்டப்பட்டுள்ளன. பச்சை நிற கொடி நாட்டப்பட்டுள்ளது. நீல நிற கொடிக்கும் வெள்ளை நிற கொடிக்கும் நடுவிலாகும். மஞ்சள் நிற கொடி நாட்டப்பட்டுள்ளது. நீல நிற கொடிக்கும் சிவப்பு நிற கொடிக்கும் நடுவிலாகும். ஊதா நிற கொடி நாட்டப்பட்டுள்ளது. வெள்ளை நிற கொடிக்கும் சிவப்பு நிற கொடிக்கும் நடுவிலாகும். அதன்படி சிவப்பு நிற கொடி நாட்டப்பட்டுள்ளது. பார்ப்போமா இருக்கா, மீண்டும் இருக்கா, நான் இதை செய்து கொண்டு போறேன் பாருங்கள். ஒரு மைதானம் என்றால் எவ்வாறு காணப்படும்? வட்டமாக காணப்படும். பிள்ளையர் மைதானம் வட்டமாக காணப்படும். பாருங்கள், முதலாவது தடவை பச்சை நிற கொடி நாட்டப்பட்டுள்ள நீல நிற கொடிக்கும் வெள்ளை நிற கொடிக்கும் நடுவிலாகும். நீளம், இதுல நீளம் இருக்கின்ற வையுங்களேன், நீளத்துக்கும் வெள்ளைக்கும் நடுவில் என்ன நாட்டப்பட்டிருக்காம்? பச்சை. மீண்டும் ஒருக்கா சொல்லுகின்றேன், பச்சை நிற கொடி வந்து நாட்டப்பட்டுள்ளது நீல நிற கொடிக்கும் வெள்ளை நிற கொடிக்கும் நடுவிலாகும். அடுத்ததுக்கு போவோம். மஞ்சள் நிற கொடி நாட்டப்பட்டுள்ளது நீல நிற கொடிக்கும் சிவப்பு நிற. பாருங்க, மஞ்சள் நிற கொடி நாட்டப்பட்டுள்ளது என்னது? சிவப்பு நிற கொடிக்கும். மஞ்சள் நிற கொடி நாட்டப்பட்டு நீல நிற கொடிக்கும் சிவப்பு நிற கொடிக்கும். அப்ப நீலத்துக்கும் சிவப்புக்கும், இதுல சிவப்பு என்னும் போது இங்க என்னவா காணப்படும்? மஞ்சள். இங்கே மஞ்சள் காணப்படும். இப்போது அடுத்த தரவுக்கு போவோம். ஊதா நிற கொடி நாட்டப்பட்டுள்ளது ஊதா நிற கொடி நாட்டப்பட்டுள்ளது வெள்ளை நிற கொடிக்கும் சிவப்பு நிற கொடிக்கும் வெள்ளை நிற கொடிக்கும் சிவப்பு நிற கொடிக்கும் நடுவிலே ஊதா. பாருங்கள், 6 கொடிகள் வந்துருச்சு. 6 கொடிகள் காணப்படுகின்றன. நான் தரவை வச்சுக்கொண்டே உங்களுக்கு செய்து காட்டினேன். இப்போ வினாவுக்கு செல்வோம். அதன்படி சிவப்பு நிற கொடி நாட்டப்பட்டுள்ளது. சிவப்பு நிற கொடி எதுக்கு நடுவில் நாட்டப்பட்டுள்ளது பார்ப்போம். விடையை பார்ப்போம். மஞ்சள் நிற கொடிக்கும் வெள்ளை நிற கொடிக்கும் நடுவிலாகும். ஊதா நிற கொடிக்கும் மஞ்சள் நிற கொடிக்கும் நடுவிலாகும். மஞ்சள் நிற கொடிக்கும் பச்சை நிற கொடிக்கும் நடுவிலாகும். இங்கே என்னது? மஞ்சளுக்கும் ஊதாவுக்கும். ஆகவே ஊதா நிற கொடிக்கும் மஞ்சள் நிற கொடிக்கும் நடுவிலாகும் இரண்டாவது விடை. இதற்குரிய விடை பிள்ளைகள், வினாத்தால் ஒன்றுக்குரிய வினாக்களை பார்த்தோம். அத்துடன் எவ்வாறு விடை காண்பது, நுண்ணறிவு, உங்களுடைய நுண்ணறிவுகளை பயன்படுத்தி எவ்வாறு விடை காண்பது. நீங்கள் ஒரு வினாவை வாசிக்கும் போது அதனை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும், அதனை நீங்கள் இலகுவாக நீங்கள் இன்று பார்த்திருப்பீர்கள். இவ்வாறான வினாக்களையும் விடைகளையும் நீங்கள் செய்து பயிற்சி பெற வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் சக்தி டிவியின் பயிலரங்கம் நிகழ்ச்சி புலமை பரிசில் பரிசு எழுதுகின்ற மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சியாகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாகவும் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்தளவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள போகின்றோம். வணக்கம்.